உடலுக்கு தேவையான 16 வகையான அத்தியாவசிய சத்து மிக்கது வாழைப்பழம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பி சாப்பிடும் வாழைப்பழம் வருடத்தின் அனைத்து நாட்களிலும் கிடைக்கும் பழ வகையை சார்ந்தது. சென்னையை பொறுத்த வகையில் அதிகப்படியான வாழைப்பழங்கள் அண்டை மாநிலமான ஆந்திராவிலிருந்து லாரிகள் மூலம் கோயம்பேடு சந்தைக்கு கொண்டு வரப்படுகின்றன. இங்குள்ள வாழைத்தார் மண்டிகளில் விற்பனைக்காக இறக்கப்படும் அனைத்து வாழைத்தார்களிலும் முழுமையாக இரசாயன கலவை ஊற்றப்பட்டு பழுக்க வைத்து உடனடியாக விற்பனைக்கு அனுப்பி வைக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இவர்கள் ஏதோ தண்ணீர் ஊற்றி வாழைத்தாரை கழுவி சுத்தம் செய்கிறார்கள் என்று நினைத்து விடாதீர்கள். அத்தனையும் உடலுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய இரசாயன கலவை. புரோபிலின் என்ற இரசாயனத்தை நீரில் கலந்து அந்த தண்ணீரைத்தான் கழுவுவது போல வாழைத்தார்கள் மேல் ஊற்றுகிறார்கள் வாழை மண்டி ஊழியர்கள். அடுத்து அந்த வாழைத்தார்களிலிருந்து தண்டை வெட்டிவிட்டு பழத்தை மட்டும் தனி கூறாக அங்கு குவித்து வைக்கின்றனர். பச்சையாக காட்சியளித்த வாழைக்காய் இரசாயன கலவையின் வீரியத்தால் அடுத்த 2 மணி நேரத்தில் மஞ்சள் வண்ண பழமாக மாறிவிடுகிறது. அதோடு 5 நாட்கள் வரை மஞ்சள் வண்ண பழமாகவே காட்சியளிக்கும் என்றும் அதனாலேயே வாழைக்காய் மீது இரசாயன கலவை ஊற்றப்படுவதாகவும் கூறப்படுகிறது. அத்தகைய பழங்களைத்தான் கோயம்பேடு சந்தையிலிருந்து வாங்கி வந்து பழக்கடைகளிலும் பழமுதிர் நிலையங்களிலும் சாலையோர தள்ளுவண்டி கடைகளிலும் வியாபாரிகள் விற்பனைக்காக வைத்திருக்கிறார்கள் என புகார் எழுந்துள்ளது. இத்தகைய இரசாயன வாழைப்பழத்தை சாப்பிட்டால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் உடல் ரீதியாக பல்வேறு பாதிப்புகள் ஏற்படும் என்றும், இத்தகைய இரசாயன வாழைப்பழத்தை தினமும் சாப்பிட்டால் புற்றுநோய் ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். புரோபிலின் கிளைகோல் இருக்கு, புரோபிலின் ஆக்சைடு இருக்கு. இந்த கெமிக்கல் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கிரீன் பிளான்டன்ஸை கொண்டு வந்து இதை லிக்விட் இதை டைல்யூட் பண்ணி இதில் அதை டிப் பண்ணி எடுத்துட்டாங்கன்னா வித்தின் 2 hours இது எல்லோ கலர் ஆகிடும். த ரீசன் இஸ் பிகாஸ் த ஆசிட் ஃபால்ஸ் ஆன் திஸ் அண்ட் இது வந்து மாரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழத்தை 2 மடங்கு விலைக்கு விற்கிறாங்க. அதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, அந்த டேஸ்ட் நிறைய பேருக்கு பிடிக்குது, அதனால எல்லாருமே அதை வாங்கிக்கிறாங்க. பட் ஹெல்த் வைஸ் பார்த்திங்கன்னா இது ரொம்ப ரொம்ப கெடுதல், பிகாஸ் புரோபிலினோட ப்ராடக்ட் வந்து பிளாஸ்டிக்லேருந்து வருது. ஸோ இட்ஸ் நாட் அட் ஆல் குட். இது வந்து நிறைய தடவை இதே சாப்பிட்டுட்டு போனாங்கன்னா என்னென்ன வரும்னே நம்மளுக்கு தெரியாது. பட் டெஃபினெட்லி கேன்சர் இஸ் ஒன் ஆஃப் த திங்ஸ் தட் கேன் கம், ஸ்டமக் கேன்சர் வரலாம். ஸோ வி ஹவ் டு பி வெரி கேர்ஃபுல். மலச்சிக்கல் நீக்கும் மருமருந்தாகவும் மலட்டுத்தன்மை போக்கும் மா மருந்தாகவும் மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்பட்ட வாழைப்பழத்தில் உயிருக்கும் உடலுக்கும் ஊறு விளைவிக்கும் இரசாயன கலவையை ஊற்றி பழுக்க வைத்து விற்பனை செய்து வருகிறார்கள் சென்னை கோயம்பேட்டில் உள்ள சில பேராசை பிடித்த மொத்த வியாபாரிகள் என்பதே கசப்பான உண்மை. இப்போ வந்து ஒரு பழம் வாங்கிறது நம்ம சீப்பு வந்து எதுலேருந்து அவங்க கட் பண்ணி தரான்னு அந்த மாதிரி பார்க்க முடிஞ்சதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த தண்டு வந்து எல்லோ ஆகாது, யூஸ்வலாக லைட் ப்ரௌன் இல்லை ஒரு ப்ரௌனிஷ் எல்லோ தான் ஆகும், ஃபுல் எல்லோ ஆகவே ஆகாது. ஸோ அந்த ஃபுல் எல்லோ ஆச்சுன்னா டெஃபினட்டாக இது வந்து ஆசிட் டிப்ட் பழம்தான். குழந்தைகள் இந்த பழம் விரும்புகிறாங்கன்னு இது கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பெஸ்ட்டு வந்து மலைப்பழம் தான் குழந்தைகளுக்கு. இது அவ்வளோ ஈஸியாக நம்ம மாற்ற முடியாது, ஏன்னா அதோடய தோல் எப்போவுமே லைட் க்ரீனாக தான் இருக்கும், இல்லை டார்க் ப்ரௌன் ஸ்பாட்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பழம் நம்ம வாங்கி கொடுத்தோம்னா டெஃபினட்டாக நம்மளுக்கு வந்து இது சேஃப் அப்படின்னு தெரியும். அண்ட் நாட்டு பழம், இப்போ பூவன் பழம் எடுத்திங்கன்னா மேலே பிளாக் ஸ்பாட்ஸ் நிறைய இருக்கும் அதில். ஸோ இந்த மாதிரி பழங்களை அவங்க மாற்ற முடியாது. இது பச்சை பழத்தை மஞ்சள் பண்ணுறதுனால இது வந்து கம்ப்ளீட்டாக எல்லோ ஆகி நம்ம வந்து இப்போது சென்னையில் பார்த்திங்கன்னா பச்சை பழம் வந்து ஒரு 3-4 இயர்ஸாகவே கிடைக்கிறதே இல்லை. ரீசன் வந்து எல்லாத்தையுமே எடுத்து அவங்க இந்த மஞ்சள்லாம் பண்ணி மாரிஸ் அப்படின்னு விற்கிறாங்க.
இந்த விபரீத செயலில் ஈடுபடும் கடை உரிமையாளர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டிய அதே நேரத்தில் மாநகராட்சி சுகாதார அதிகாரிகள் மற்றும் உணவுப் பொருள் பாதுகாப்பு அதிகாரிகள் ரசாயன வாழைப்பழ விற்பனையை தடுக்க தீவிர தொடர் சோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதே சாமானியர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் யோசேப்புடன் செய்தியாளர்கள் சுதர்ஷன் மற்றும் வேல்ராஜ்.